மதுரை மாட்டுத்தாவணியில் தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநரை கட்டி வைத்து தாக்கிய வீடியோ வெளியான நிலையில் அதற்கு முன்னதாக கிளீனரும் தாக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரம் என்ன சொல்லுங்க. வணக்கம். மதுரை மாட்டுத்தாவணி ஆமுனி பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரை தொடர்ந்து உதவியாளரையும் கட்டி வைத்து தாக்கக்கூடிய வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது. மதுரையில் உள்ள ஆர்பிடி டிராவல்ஸ் ஓட்டுநர் பாலகிருப்பையாவை அவர் கட்டி வைத்து அந்த ஓட்டுநரை கட்டி வைத்து தாக்கப்பட்ட புகாரில் டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜசேகர் மீது மாட்டுத்தாவணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஆமுனி பேருந்தினுடைய உதவியாளர் அதாவது கிளீனரை அந்த டிரைவரை தாக்குவதற்கு முன்னாக கிளீனரையும் கட்டி வைத்து தாக்கக்கூடிய வீடியோவானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமுனி பேருந்துல டிக்கெட் பணத்தை யார் யாருக்கெல்லாம் திருடினீங்க, உங்க எவ்வளவு பணம் கிடைத்தது என பல்வேறு கேள்விகளை கேட்டு அவர்கள் அடித்து தாக்கக்கூடிய வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் செயல்பட்டக்கூடிய ஆமுனி பேருந்து நிலையத்துல நாள்தோறும் சென்னை, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா என பல்வேறு மாநிலங்களுக்கு ஏராளமான ஆமுனி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில மதுரை மாட்டுத்தாவணி ஆமுனி பேருந்து நிலையத்திலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய ஆர்பிடி டிராவல்ஸ் என்ற நிறுவனத்தில் நாகர்கோவில் முதல் பாண்டிச்சேரி வரையிலான பேருந்து இயக்கும் ஓட்டுநராக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை நீர்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த பாலகற்பையா என்பவர் நேற்று முன்தினம் மதுரை மாட்டுத்தாவணிக்கு பேருந்தை ஓட்டி வந்த போது அந்த பேருந்தில் மாற்று ஓட்டுநர் ஒருவரை அனுப்பிவிட்டு பாலகற்பையாவை இறக்கி அவர் உரிமையாளர் ராஜசேகர் அழைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது பாலகற்பையா டிரைவரை அழைத்து வந்து அவரிடம் விசாரணை நடத்தி அவர் யார் யார் திருடினர்கள், எவ்வளவு திருடினர்கள் என்பது போன்ற கேள்விகளை கேட்ட நிலையில் அதற்கு முன்னதாக அந்த பஸ்ஸினுடைய கிளீனரையும் அடித்து தாக்கக்கூடிய வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.